நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்த்ததுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது. கரண் சார் அப்புறம் ரிஷப் சார் ரெண்டு பேர் மனசுலயும் உன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் தான் சொல்றல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. அதுவும் இல்லாம ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். ஓகே ஃபைன், நீ தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள குதிக்கணும் நினைச்சா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஆனா நான் சொல்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பிருத்வி பின்னாடி போய் அப்புறம் ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் கரண் சார் அப்புறம் ரிஷப் சார் ரெண்டு பேரையும் எழுந்துருவேன். அப்படியா? அப்படிலாம் எதுவும் இல்ல. பிருத்வி ரொம்ப நல்லவர், அவருக்கு ரொம்ப நல்ல நேச்சர் இருக்கு. எல்லார்கிட்டயும் அவரு ரொம்ப அன்பா பேசுறாரு. டவுன் டு அர்த்தா இருக்காரு. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். நான் வந்து பிருத்வியை கல்யாணம் பண்ணிக்கிறத நினைச்சு இருக்கலாம். ஆனா அவரு கரண் சாரை விட நல்லவர் இல்ல? நல்லவர் தான், டவுட்டே இல்ல. 100% சொல்றேன். இல்ல, பிருத்வி வெறும் பிருத்வி மட்டும்தான். அவரை பார்த்த உடனே வாவ்னு சொல்ற அளவுக்கு எந்த ஸ்பெஷல் குவாலிட்டியும் அவர்கிட்ட இல்ல. ஆனா என்னோட கரண்ஸ் அவரை பத்தி நான் ஆரம்பத்துல இருந்தே கேள்விப்பட்டிருக்கேன். அவரை பாக்குறதுக்கு முன்னாடில இருந்தே அவரை பத்தி எனக்கு தெரியும். அப்புறம் கரண் சாரோட ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஹை ஸ்டேட்டஸ்ல அவங்க இருக்காங்க. பிருத்வி என் பிருத்வி. இப்ப பாத்தியா, நீயே புத்திசாலித்தனமா பேசிட்ட. அவங்க குடும்பத்தோட ஸ்டேட்டஸ் ரொம்பவே பெருசு. நம்ம எத்தனை கேணி வச்சாலும் அவங்க கூட நம்ம ஸ்டேட்டஸ் மேட்சே ஆகாது. அவங்க குடும்பத்தோட சேரணும்னு நான் கனவுல கூட நினைச்சதே இல்ல. ஏன்னா நான் ஒரு பிராக்டிக்கல் பொண்ணு மாதிரி தான் யோசிப்பேன். ஏன்னா நம்ம கனவு காண்றதையே வாழ்க்கையா நினைச்சு வாழ முடியாது. ஆனா ஒண்ணு, ஒருவேளை நீ மனசு வச்சா உன்னோட கல்யாணம் சமீர் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீ அவனை பத்தி அவ்வளோ யோசிக்கிற. தூங்கும் போது முழிச்சிட்டு இருக்கும் போது அவனை பத்தி கனவு காண்ற. யாருக்கு தெரியும், லக் பை சான்ஸ் உண்மையாகலாம்ல. உனக்கும் சமீருக்கும் கல்யாணம் நடக்கலாம். பெப்பம் 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 அக்கா மோன் அக்கா அக்கா, இப்ப நீ என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டியா? போ, நான் உன் கூட பேச மாட்டேன். என்ன என் அன்பான குட்டி தங்கையே, நீ என் கூட பேசலனா என்னால எப்படி இருக்க முடியும்? அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் எனக்கும் கல்யாணம் ஆயிடும். அப்புறம் நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். நான் போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல என்னை நீ தேடிக்கிட்டே இரு. அடிக்கடி என்ன நினைச்சுக்கோ. என்னக்கா நீ? ஆனா இருந்தாலும் பிருத்வி கல்யாண விஷயத்துல ரொம்ப அவசரப்படுற மாதிரி உனக்கு தோணலையா? நான் ஒத்துக்கிறேன், முதல் பார்வையிலேயே உன்னை அவருக்கு பிடிச்சு போயிருக்கலாம். அதுக்காக இவ்வளவு அவசரமா? ஏதோ இடிக்குதுக்கா. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, பிருத்விய உனக்கு சுத்தமா பிடிக்கலல? தெரியல. தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்க, அப்ப கண்டிப்பா ஏதாவது யோசிச்சிருப்ப. எனக்கும் சொல்லு, அப்படி என்ன விஷயம்? அக்கா, இது வரைக்கும் பிருத்வி எந்த ஒரு வேலையும் ஒரு வேலை கூட நமக்கு தப்பா தெரியற மாதிரி செஞ்சதில்ல. வெளியில பாக்கும் போதே எல்லாமே சரியா தானே தெரியும், பெர்ஃபெக்டா தான் இருக்கும். ஆனா இப்ப கரண் சார் எடுத்துக்கோ, அவர்கிட்ட எவ்வளவு குறை இருக்கு. ஆனா பிருத்வி கிட்ட எனக்கு எந்த ஒரு குறையும் தெரியல. நீ நல்லா யோசிச்சு பாருக்கா, ஒரு நார்மல் பர்சனால எப்படி பெர்ஃபெக்டா இருக்க முடியும்? அவர் அப்படி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு அவர் மேல சந்தேகமா இருக்கு. தரிசு சேயிங் அக்கா என்ன சொல்வாங்கன்னா, தேங்கி இருக்கிற தண்ணி ரொம்ப ஆழமா இருக்குமா. அந்த ஆழத்துல என்னெல்லாம் மறைஞ்சிருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. நீ எனக்கு தெளிவா சொல்லு, நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிற? அக்கா, he's too good to be true. I mean, என்னோட சந்தேகத்துக்கு எந்த காரணமும் இல்ல. ஆனா பிருத்வியை நினைச்சா எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல் வருதுக்கா. அவரை உறவா நினைச்சா எனக்கே தெரியாம எனக்கு ஒரு பயம் வருது. அது ஏன் தெரியல. அது ஏன் எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு புரிஞ்சிருச்சா? ஏன்னா நீ என்னோட தங்கச்சி, என்னோட விஷயத்துல நீ ரொம்பவே ப்ரொடக்டிவா இருக்க. அதோட எக்காரணத்துக்கொண்டு நான் ஒரு தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உனக்கு நிச்சயமாகும் போது நானும் உன்ன மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன். எல்லா இடத்துலையும் தெளிவாக அலசி பார்த்துருவேன். ஏன்னா உன் விஷயத்துல நானும் ப்ரொடக்டிவ் தான். ஐயோ இல்லக்கா, விஷயம் வேறக்கா. உனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க கதை பேசிட்டு இருக்கீங்களா? வந்த விருந்தாளி எல்லாம் உங்களை தான் கேட்டுட்டு இருக்காங்க. பேசணும்னா ரெண்டு பேரும் ஹால்ல போய் உட்காந்து பேசுங்க. மாப்பிள்ள வீட்டுல இருந்து எப்ப வேணாலும் இங்க வரலாம். வாங்க. ஆ, வரும். ஓகே, சரி வா, நம்ம போலாம். நீ போக்கா வர. சார் சார், நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் வண்டி ஓட்டுறேன். நீ வாய மூடிட்டு உட்கார். இது என் டியூட்டி சார். இன்னைக்கு எனக்கு டிரைவ் பண்ணணும்னு தோணுதுப்பா. நீ உட்காந்து என்ஜாய் பண்ண. தவறி வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் திமிர் புடிச்சவரே, முதல் விஷயம் இது உங்களுக்கு ஏத்ததே கிடையாது. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம்.
ஓ காட், பிரீதாவும் நானும் எப்பவும் சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்கோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சண்டை தான் நடந்திருக்கு. அப்படி ஒரு சண்டையில் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்ததுன்னு தெரியல. முதல்ல ரெண்டு பேருக்கும் பார்த்தாலே பிடிக்காது, ஆனால் இப்போ சார் ஏ வண்டி மோதிருச்சு, கொஞ்சம் டச் ஆயிடுச்சு. இரு நான் போய் பார்க்குறேன். சார் சார் நீங்கள் எங்கேயே இருங்க, நான் போய் பார்க்குறேன். ஓகே, நீ ஒன்று பண்ணு, வெயிட், என்னோட வாலெட் எடுத்து போ. எவ்வளோ லாஸ் ஆச்சோ அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடு. ஓகே சரிங்க சார், நான் போய் பார்க்குறேன். வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டியா? வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டியா சார்? தெரியாம சார் இங்க பாருங்க சார், அடிக்கிறீங்க. ஒரு சின்ன ஸ்கிராச் தான் சார், பெருசா ஒண்ணு செலவாகாது சார். இது சின்ன ஸ்கிராச்சா? இது சின்ன ஸ்கிராச்சாடா சார்? சார் எஸ் கோச், நீ எனக்கு பணம் கொடுக்க போறியா? அவசரமா போயிட்டு இருந்தேன். செய்யும் நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒரு நார்மல் ஸ்கிராச் தான், இது ஒரு சின்ன ஸ்கிராச் தான், இது டென்டிங் பண்ண வேலை முடிஞ்சிடும். இட்ஸ் நதிங். ஆனா இப்பதான் வண்டிக்கு பயங்கர லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க சார். அது இவர் சந்தர் சார் தான் இல்ல? ஐயோ சந்தர் சார், நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு போகும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால கோவத்துல என்ன பேசுனேன்னு எனக்கே தெரியல. பணத்தை பத்தியெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் சில். ஓகே ஓகே, நீங்களாம் கிளம்புங்க, இது எங்க வீட்டு விஷயம். இவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. போங்க போங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இவன் சரியான ஃப்ராடா இருப்பான் போல இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏதோ ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணான், இப்போ என்னை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே சாஃப்டா பிஹேவ் பண்றான். இங்க பாருங்கண்ணே, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்களும் நிச்சயதார்த்தத்தில் வந்து கலந்துக்கோங்க. உங்க சாருக்கு அட்ரஸ் தெரியும், நீங்க ரெண்டு பேரும் வாங்கல. அண்ட் சாரியா, பிளீஸ் டோன்ட் மைண்ட். சந்தர் வண்டி எடுங்க. சரிங்க சார். சரி அப்போ நான் கிளம்புறேன், எப்படியும் என்கேஜ்மெண்ட்டை உங்களை பார்க்க தானே போகிறேன். ஸோ ஐல் சி யூ, பாய். இவன் கேரக்டர் ஏதோ இடிக்குது, எனக்கு எதுவும் சரியாக படல. இவன் சரியான ஆள் இல்லை, ஒரு சின்ன விஷயத்துக்கு என் டிரைவரை திட்டிருக்கான், அடிச்சிருக்கான். என்னை பார்த்ததும் ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அவனுக்கு கோபமாக இருந்தால் அந்த கோபத்தை என் மேலேயும் காட்டியிருக்கணும், ஆனால் அப்படி செய்யலை. என்னை பார்த்ததும் கூலாக இருக்கான். பிரீதா முன்னாடியும் அவன் ஃபேமிலி முன்னாடியும் ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிருக்கான், எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான். இவன் உண்மையிலேயே நல்லவன் தானா, இல்லை நல்லவன் மாதிரி முகமுடி போட்டிருக்கானா? ஓ காட், வாட் அ பிளண்டர். என்ன காரியம் பண்ணிட்ட பிருத்வி, உன்னோட கோபத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்ட? அதுவும் இன்னைக்கு நீ செய்கிற ஒரு சின்ன தப்பு இந்த விளையாட்டுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சிடும். பிருத்வி இப்படி பண்ணக்கூடாது. உன்னோட பிளான் முழுசாக சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் உனக்குள்ள இருக்கிற அரக்கனை நீ கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு நீ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நானும் ஷர்லினும் எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம், ஷர்லின் ரிஷபை கல்யாணம் பண்ணிக்கணும். எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல் உன் கல்யாணம் நடக்கணும். நான் அந்த பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதே
ஷர்லினோட வழியில இவ குறுக்க இருக்கக்கூடாதுன்னு தான். அதுவரைக்கும் என்னோட இந்த உண்மையான முகத்தை நான் யாருக்கும் காட்டவே கூடாது. ஒருவேளை யாருக்காவது என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என் கடந்த காலத்தை குறைய ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என் ரகசியம் எல்லாம் வெளியே வந்துடும். எல்லாமே ரெடியா இருக்குல்லமா? எல்லாத்துலயும் பைசா போட்டு வச்சிருக்கியா? எல்லாம் செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டேன். கரெக்ட்டா சொல்லி வச்சிருக்கல்ல? சொல்லிட்டேன் மேடம். சரிலா, இந்த மங்களாரதி தட்டை பாத்துக்கோ, சரியா இருக்கா? எந்த குறையும் இல்லல்ல? எல்லாத்தையும் உங்க கையாலயே செஞ்சிருக்கீங்களே, எப்படி குறை இருக்கும்? எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் தம்பி, நீ கேட்டரிங் வேலையெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோ, எதுவுமே லேட் ஆயிடக்கூடாது. அக்கா, நீங்க சமையல் வேலையை விட்டுட்டு என்கேஜ்மெண்டா கவனிங்க. கிச்சன் வேல மொத்தத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். எல்லாமே நேரத்துக்கு இருக்கணும், எதையும் லேட் பண்ணிடாத. சரியா? இங்க பாருங்க, நான் பிரீதாக்கு ஸ்ருதிக்கு சொல்லிட்டேன், அவங்க இப்ப வந்துருவாங்க. சரிலா, மாப்பிள வீட்டுல இருந்து இன்னும் ஏன் யாரும் வரல? லேட் ஆகுதுல்ல? ஆமா, அத்த ரொம்ப நேரமாகுது, ஆனா இன்னும் காணுமே. பிருத்திவியோட அம்மா போன் பண்ணாங்க. நீ என்ன இப்ப வந்து சொல்ற? நான் மறந்தே போயிட்டேன். வர்ற வழியில சில பொருட்கள் வாங்கணும், அதை நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனா பிருத்திவி மட்டும் வந்துருவான்னு சொன்னாங்க. ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த கரணும் அவன் டிரைவரும் நடந்த விஷயத்தை இங்க வந்து யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா சரி. அதோ பிரீதாவுக்கு இப்பதான் நினைச்சோம், அதுக்குள்ள மாப்பிளையே வந்துட்டாரு. போ பிருத்வி, போய் உன்னோட ஆக்டிங் ஆரம்பி. என்னால நின்னு போயிடும் பயப்படுற? அப்படி எதுவும் நடக்காது, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும். நீங்க ஒன்னு பண்ணுங்க, நீங்க உங்க கையை என்கிட்ட கொடுங்க, என் கைய புடிச்சுக்கிட்டே நீங்க நடங்க. ரொம்ப நன்றிப்பா. சரிலா, பாத்தியா, நம்ம வீட்டுக்கு வரப்போறது மாப்பிள்ள இல்ல, நம்ம புள்ள. நல்லா இருப்பா. நம்ம பிரீதா ரொம்ப குடுத்து வச்சு வைத்த, அதனாலதான் இவர் மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. வாங்க தம்பி, உள்ள வாங்க. வாங்க உள்ள வா. ஒரு சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க, எவ்வளவு எமோஷனல் ஃபுல்ஸா இருக்காங்க. மனசாரதான் யோசிக்கிறாங்க, மூளை யூஸ் பண்றதே இல்ல. இவங்களை முட்டாளங்களாக்குறது எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை. சந்தர், வண்டியை திருப்பங்க, நம்ம பூனே போல. சார், எந்த பக்கம் போகணும்? எங்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துக்கு போகலாம். ஓகே சார். பிரீதா கிட்ட பேசியே ஆகணும், பிருத்வி பத்தி அவகிட்ட சொல்லியே ஆகணும். இன்னைக்கு பிருத்வி செஞ்ச காரியத்தை பார்க்கும்போது அவன் நல்லவன் இல்லைன்னு கிளியரா தெரியுது. நல்லவனா இருக்கிற மாதிரி நடிக்கிறான், ஆனா அவன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்? அவனோட நோக்கம்தான் என்ன? பிரீதா அப்பேற்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி ஆகணும். எங்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறது நல்லது. ஹாய் கோச், நான் இன்னைக்கு கோச்சிங்க்கு வர முடியல. ஆக்சுவலி எனக்கு ஒரு அர்ஜென்ட் பர்சனல் மீட்டிங் இருக்கு, அதனால் அங்கே வர முடியல. சாரி. ஓகே, ஐல் சீ யூ சூன், பை. அப்படி என்னதான் உனக்கு பேசணும்? நீ முதல்ல உட்காருக்கா, என்ன விஷயம் நான் சொல்றேன். இப்ப எனக்கு நீ சொல்லு, நீ எப்படி ஃபீல் பண்ற? நர்வஸா இருக்கியா? ஏனவா என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட? ஒரு நிமிஷம், ஒருவேளை உனக்கு இப்ப உன் ஹார்ட் பீட்டோட ஸ்வரம் அப்புறம் ஸ்பீட் ரெண்டும் சேஞ்ச் ஆயிடுச்சா? உன் இதயத்துல ஒரு வித்தியாசமான டக் டக் நடந்துட்டு இருக்கான். ஓ மை காட், ஏன் இப்படி ஸ்டூபிட் கேள்விலாம் கேக்குற? நம்ம சுப்ரியா கல்யாணம் நடந்துச்சுல, சுப்ரியா ஞாபகம் இருக்கா? என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அவளுக்கு கல்யாணம் நடக்கும்போது அவதான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னான். அவளோட வயித்துல ஏதோ பறவை பறக்கிற மாதிரி இருந்துச்சான். அப்புறம் அவ வேற என்ன ஃபீல் பண்ணானா, அவ வயித்துக்குள்ள ஏதோ குட்டி 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 நர்வஸ் பலூன்ஸ் எல்லாம் வெடிச்சுட்டே இருந்துதான். அந்த மாதிரி உனக்கு ஏதாவது நடக்குதாக்கா? ஐயோ என்னக்கா, நான் ஸ்மைல் கேக்கல, பதில் கேட்டேன். சொல்லுக்கா, இப்ப நீ எக்ஸாக்டா என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஐயோ ஸ்ருதி,
தயவு செஞ்சு இந்த கேள்வி கேக்குறதுல முதல்ல நிறுத்து. இங்க பாரு, நான் ஒண்ணு தேவையில்லாத விஷயம் எல்லாம் கேக்கல. என் மனசுல ஏற்பட்ட கேள்வியதான் நான் கேக்குறேன். இதயங்கிறது மூளை காலை விட ரொம்ப முக்கியம். அந்த பிருத்வியும் அவங்க ஃபேமிலியும் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டைம் பாஸ் ஆகுதுல்ல, சொல்லுங்கா. ஓகே ஃபைன், I'm happy. You're happy? ஹாப்பியா எதுக்கு? உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுனாலயா? ஆ, ஆனா அதை விட அதிகமா இன்னைக்கு அம்மா சொன்ன அந்த வார்த்தை உண்மையாக போகுது. உனக்கு ஞாபகம் இருக்கா ஸ்ருதி, அம்மா தீபக் கிட்ட சொன்னாங்க என்ன ஒரு பெரிய பணக்காரனா நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பாத்தியா, இன்னைக்கு அம்மா சொன்னது அப்படியே பலிக்க போகுது. இந்த ஒரு ரீசன்காகவா சந்தோஷமா இருக்க? இன்னொரு ரீசனும் இருக்கு. என்ன? இனிமே கரீனா அத்தையால அம்மாவை கேவலப்படுத்தவே முடியாது. அதே மாதிரி நம்மளையும் கரீனா அத்தை கேவலப்படுத்தியும் பேச முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா ஸ்ருதி, உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன். சில நேரத்தில் எனக்கு எப்படி தோணுனா, ஏழையா இருக்கிறது ஒரு சாபம், நம்ம ஏழையா இருக்கிறது ஏதோ ஒரு பாவம் செஞ்ச மாதிரி. பணக்காரங்களாம் நம்ம கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்கல்ல, அவங்க வீட்டில் ஏதாவது காணாம போச்சுன்னா நாம தான் திருடி இருப்போம்னு சொல்லுவாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதுக்கும் நம்மளதான் சொல்லுவாங்க. நமக்கு துணையா கடவுள் இருக்கிறதுனாலதான் நமக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராட ஒரு சக்தியை கொடுக்கறாரு. இல்லனா நமக்கு உதவி செய்ய ஏதாவது ஒரு நல்ல மனுஷன் அனுப்பி வைக்கிறாரு. ரிஷப் சார் ரொம்பவே நல்லவர். அவர் பணக்காரருங்கிற திமிரு கொஞ்சம் கூட இல்ல. அப்போ கரண் சார்? கரண் சாரும் ரொம்ப நல்லவர். அவர் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவனை பத்தி தயவு செஞ்சு பேசாத. அவனுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி எந்த கவலையும் இல்ல. அப்படியா? ஃபோன் பண்றா, என்னன்னு கேப்போம். இல்ல இல்ல, என்கிட்ட எவ்வளவு ஆட்டிடியூட் காட்டினா என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னா. அப்புறம் இதுக்காக இப்போ கால் பண்றா? நான் எடுக்க மாட்டேன். போனை எடு, போனை எடு. என்ன அதிசயமா இருக்கு, பேர் சொன்னதும் போன் வந்துருச்சு. போன் எதுக்கு பண்ணிருப்பான் தெரியுமா? என்ன திட்டுறதுக்கு ஏதாவது ரெண்டு வார்த்தையை மறந்திருப்பான், அதனால என்ன திட்டுறதுக்கு இப்ப போன் பண்ணிருப்பான். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி எதுவும் இல்லனா நீ இந்த ஃபோன் கால நார்மலாவே ட்ரீட் பண்ணலாமே. இப்படி கோமான ஆட்டிட்யூட் எது காட்ற? நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் சகஜம். இந்த பிரீதா என்ன தான் நினைச்சிட்டு இருக்கா, நான் என்ன அவ பாய் ஃப்ரெண்டா? என் மேல கோச்சுக்கிறதுக்கு, நான் அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறது அவளுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்காக தானே. ஆனா அவ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, எப்பவுமே நார்மலா பிஹேவ் பண்ணவே மாட்டாள். சிம்பிளான விஷயம், கால் பண்ணா அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே, அதுல என்ன பிரச்சனை அவளுக்கு? ஒரு கர்டசிக்காகவாவது எதுக்கு கால் பண்ணீங்கன்னு கேட்கவே இல்லை. மேடம்க்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுல்ல, அந்த பிருத்வி பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பா. டேம் இட், கரண் எதுக்கு ஃபோன் பண்ணிருப்பா? கால் பேக் பண்ணுவா? வேண்டா, நான் எதுக்கு பண்ணணும்? ஒரு வாட்டி அவன் கால் பண்ணி நான் எடுக்கலன்னா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண வேண்டியதானே? பண்ண விருப்பம் இல்லைன்னா பண்ண வேண்டாம், நானும் பண்ண மாட்டேன். ஸ்ருதி வாமா, சீக்கிரம் வா. உன் வருங்கால மாமா வந்தாச்சு. நீ அவருக்கு ஒரே ஒரு குழந்தையா, நீ தான் அவரை வரவேற்கணும். வா சீக்கிரம் வா. அக்கா நான் போயிட்டு வரேன். வந்துட்டாங்க. அப்புறம் பிரீதா நீ வந்து ரெடியாயிரு, சடங்கு ஆரம்பிச்சதும் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? வந்துறேன். ஹலோ மாமா. ஹாய் பிருத்வி. ஹலோ சிஸ்டர் இன் லா. இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஹேண்டில் பண்ணாதமா, அதான் வந்துட்டாருல, இப்ப நீயே பேசு. அப்புறம் எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நீங்க முதல்ல இங்க வந்து உட்காருங்க. ப்ளீஸ் சிட். தேங்க் யூ. சார் சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு எங்கேஜ்மென்ட் நடக்க போது. நல்லா தான் ஃபீல் பண்றேன். அது சரி, உங்க அக்காவை எங்கேயும் காணுமே. ஓஹோ, வருங்கால பொண்டாட்டியை பார்க்கணும் போல இருக்கா? ஐயர் மந்திரம் சொல்லும் போது அக்கா இங்க வந்து நிப்பா, அதுக்கு முன்னாடிலாம் வரமாட்டான். ஆக்சுவலி அம்மா என்ன உங்களை நல்லபடியா பாத்துக்க சொல்லி அனுப்பி விட்டாங்க. சோ இன்னைக்கு ஃபுல் டே நான் உங்க கூட தான் இருக்க போறேன். ரொம்ப நல்ல விஷயமாச்சே, நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம், சீக்கிரமா செட் ஆயிடலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் வளரும். அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்களோட வருங்கால மாமா, நீங்க என் குழந்தை ஆக போறீங்க, ரைட்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? யா. நீங்க கல்யாணம் பண்ணையே இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஏன்னா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நான் தள்ளி போட மாட்டேன்.
என்னோட ஃபியூச்சர் முகம் மாறப்போகுதுன்ற விஷயத்துல எக்காரணத்தை கொண்டும் நான் டிலேங்கிறத பண்ணவே மாட்டேன். எனக்கு புரியல, ஃபியூச்சர்ல முகம் மாறப்போகுதா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் லைஃப்ல நிறைய சந்தோஷங்கள் வரப்போகுது, அந்த சந்தோஷத்துக்காக நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி காதலும் தானே? Of course. You know, இந்த காதல் வெறுப்பு இருக்குல்ல, இது உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபீலிங்ஸ். இந்த வெறுப்புங்கிறது ஒரு மனுஷனை செயல் இழக்க வச்சிடும், பழி வாங்குறதுக்காக. இன்னைக்கு போய் நாம வெறுப்ப பத்திலாம் ஏன் பேசணும்? சும்மாதான் பேசுறதுக்கு எதுவும் கிடைக்கல, நான் சும்மா டைம் பாஸ்க்கு தான் பேசிட்டு இருந்தேன். மத்தபடி சீரியஸா எதுவும் இல்ல. எதுவா இருந்தா என்ன, பேசி கேட்டு அதுக்கப்புறம் மறந்துடணும். கரெக்ட், நான் இப்ப வரேன். சரி. ஸ்ருதி, சரி, கரண் எங்க ஆளை காணும்? கரண் சாரா, அவர் வரமாட்டாரு, அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறாரு. ஓகே ஓகே, நான் இப்ப வரேன். ஷூர். என்ன, கரண் வர மாட்டானா? ஃபென்டாஸ்டிக். அப்படின்னா என் மூட ஸ்பாயில் பண்ற யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த கரண் என்ன ஓவரா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத மாதிரி ஒரு நாள் நான் அவனை வச்சு செய்ய போறேன்.